மாமல்லபுரத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் தொடங்கின. முதல் நாளிலேயே இந்திய வீரர் வீராங்கனைகள் வெற்றிகளை குவித்து அபாரம். செஸ் ஒலிம்பியாட்டில் ஓபன் பிரிவில் களம் காணும் இந்தியாவின் மூன்று அணிகளுமே அபார வெற்றி. ஜிம்பாப்வே, ஐக்கிய அரபு அமீரகம், தெற்கு சூடான் ஆகிய அணிகளை வீழ்த்தி அசத்தல். செஸ் ஒலிம்பியாட் மகளிர் பிரிவில் ஹாங்காங் அணியை ஒயிட் வாஷ் செய்தது இந்திய மகளிர் சி அணி. நான்கு ஆட்டங்களிலும் எளிதில் வென்று இந்திய வீராங்கனைகள் அசத்தல். செஸ் ஒலிம்பியாட் மகளிர் பிரிவில் வேல்ஸ், தஜிகிஸ்தான் அணிகளை இந்தியாவின் பி மற்றும் சி அணிகள் வீழ்த்தினர். தலா மூன்று ஆட்டங்களில் இந்திய வீராங்கனைகள் வெற்றி. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா கோலாகலம். துறை வாரியாக முதலிடம் பிடித்த 69 பேருக்கு பட்டம் பதக்கங்களை வழங்கி பிரதமர் மோடி பாராட்டு. ராம்கிஷோர் கே, பி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். உலகத்தின் பார்வை இந்திய இளைஞர்கள் பக்கம் திரும்பியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. தற்போதுள்ள சர்வதேச நிச்சயமற்ற சூழல் சிறந்த வாய்ப்புகளுக்கான நேரம் என்று கூற்று. கல்விதான் பறிக்க முடியாத சொத்து என்பதால் கல்வி கண் திறப்பதையே திராவிட மாடல் ஆட்சி பெரும் பணியாக செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பட்டங்கள் என்பது வேலை வாய்ப்புக்காக மட்டுமின்றி அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கானது என்று மாணவர்களுக்கு அறிவுரை. சென்னை பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய பிரதமர் மோடியை விமான நிலையம் சென்று வழி அனுப்பினார் பன்னீர்செல்வம். உடல்நலனை பேணுமாறு தம்மிடம் பிரதமர் அறிவுறுத்தியதாக பேச்சு. அதிமுக பொதுக்குழு முடிவுகளில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. தற்போதைய நிலையை தொடர உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்து 3 வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த முடியாது. நிர்வாகிகள் நீக்கம், நியமனம் இனி இருக்காது. பன்னீர் பழனிசாமி ஆகிய இரு தரப்புகளுமே தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கருத்து. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை ஆகஸ்ட் 26 தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம். தொடக்கத்தில் விசாரித்த அதிகாரிகளை மீண்டும் விசாரிக்க தனிப்படை போலீசார் முடிவு. தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பரவியதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பான விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல். அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். கனியாமூர் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஜாமீன் வழங்க விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் மறுப்பு. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதால் அதன் அடிப்படையில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. கும்பக்கரை அருவியில் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர் மழையால் நிரம்பி வழியும் மதுரை வண்டியூர் கண்மாய்.
நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என சுற்றுவட்டார பகுதி மக்கள் மகிழ்ச்சி. ஆசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் நடத்த நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான வழிகள் என்ன? அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சென்னையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த ராணுவத்தினர் வீரதீர சாகசம். செண்டை மேள இசையுடன் போர்க்கலை பயிற்சிகளும் அரங்கேற்றம். விசாரணைக்கு எதிராக பொன் மாணிக்கவேல் தொடர்ந்த வழக்கை எப்படி விசாரிக்க முடியும் என சிறப்பு நீதிமன்றம் கேள்வி. யார் எந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பதை தலைமை நீதிபதிதான் முடிவு செய்வார் என நீதிபதிகள் திட்டவட்டம். மும்பை அந்தேரியில் அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. ஒரு மணி நேரமாக தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் முயற்சி. மத்திய பிரதேசத்தில் பஞ்சாயத்து தேர்தல் முறைகேடை கண்டித்து காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் மோதல். திக் விஜய் சிங்குடன் பாஜக எம்எல்ஏ கடுமையாக வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. மேற்கு வங்க அரசியலை உலுக்கும் ஆசிரியர் பணி நியமன முறைகேடு வழக்கு. நடிகை அர்பிதாவின் 4 சொகுசு கார்கள் கட்டுக்கட்டான பணத்துடன் மாயமானதாக அமலாக்கத்துறை தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.